எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஆன்மா இருக்கிறோட ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் சில பேர் வந்து இந்த கண்கள் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்கள் வந்து கடவுள் இல்லை. இது ஏன் அந்த காலத்தில் கண்கள் கடவுள்னு நினச்சாங்கன்னா, இப்போது நம்ம கண்களால் தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் கண்களால் தான் பார்க்குறோம். அதனால் எல்லாரும் அப்போ என்ன நினச்சாங்கன்னா, கண்கள் தான் கடவுள், கண் இல்லைனா கடவுள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. பொதுவாக இந்த ரெண்டு கண்களும் வந்து ஒரு ஜன்னல், ரெண்டு கண்களும் ஒரு ஜன்னல், ரெண்டு கண்களும் வந்து ஒரு ஜன்னல் தான். அதாவது இந்த ரெண்டு கண்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னாடி பிட்யூட்ரி கிளாண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு கண்களும் பிட்யூட்ரி கிளாண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. உண்மையிலே பார்க்குறது எதுன்னு பார்த்தா பிட்யூட்ரி கிளாண்டு தான். பிட்யூட்ரி கிளாண்டு வந்து இந்த கண்கள் வழியாக வெளியே பார்க்குது. இந்த கண்கள் வந்து ரெண்டு ஜன்னல். ஆனால் இந்த கண்களில் வந்து ஒளி இருக்குது. அது வந்து நீங்கள் கண்ணை மூடி லேசாக அழுத்தி பார்த்தா தெரியும், ரொம்ப அழுத்தக்கூடாது. ஏன்னா இந்த கருவிழி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டை தான் இருக்குது. ரெண்டு கருவிழி பின்னாடியும் ஓட்டை தான் இருக்குது, அது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் ரெண்டு கண்களும், இது சந்திரன், இது சூரியன். இதில் லேசான வெளிச்சமோ இதில் கொஞ்சம் அதிகமான வெளிச்சமோ இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்களும் பின்னாடி பிட்யூட்ரி கிளாண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டு கண்களும் பிட்யூட்ரி கிளாண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. பிட்யூட்ரி கிளாண்டு தான் ரெண்டு கண்கள் வழியாக வெளியே பார்க்குது. பிட்யூட்ரி கிளாண்டு தான் ரெண்டு கண்கள் வழியாக வெளியே பார்க்குது. அதனால் கண்கள் வந்து கடவுள் இல்லை. கண்களில் வெளிச்சம் இருக்கானா கடவுள்னு பார்த்தா, நம்ம உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இருக்கிற அந்த ஆன்மாவை தான் வந்து கடவுள் சொல்லலாம். ஏன்னா வள்ளலாரே வந்து உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே தான் இந்த ஆன்மா இருக்கிறதா சொல்கிறார். இப்போ ரெண்டு கண்களை வந்து வள்ளலார் சொல்ல, இது வந்து இந்த கண்கள் வந்து பார்க்கறதுக்கு ரெண்டு ஜன்னல் மாதிரி அவ்வளோதான். இந்த ரெண்டு கண்ணும் கனெக்ட் ஆகிருக்க இடம் வந்து பிட்யூட்ரி கிளாண்டு. பிட்யூட்ரி கிளாண்டு தான் உண்மையிலே பார்க்குது. கடவுள்னு சொல்லப்படுறது உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இருக்க அந்த ஒளி வடிவமான அந்த பொருள் தான். அதுக்காக தான் வாசயோக பயிற்சி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் கற்றுக் கொடுக்குறதுல பல வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே பலன் இருக்கும். சில பேர் உள்நாக்கில் ஊதுவாங்க, சில பேர் உள்நாக்குக்கு பின்னாடி ஊதுவாங்க. உள்நாக்கில் ஊதுனீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் வந்து உணர்வு கிடைக்கும். உள்நாக்குக்கு பின்னாடி ஊதுனா உச்சியில் உணர்வு கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். திருப்பி சொல்கிறேன், உள்நாக்கில் ஆவுன்னு ஊதுனீங்கனாக்கா கண்ணில் உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். அதே உள்நாக்குக்கு பின்னாடி ஊதுனாக்கா உச்சியில் உணர்வு கிடைக்கும். உச்சிலேருந்து வர உணர்வு வந்து வேறு, கண்ணில் கிடைக்கிற உணர்வு வேறு. இதுதான் இந்த ரெண்டு வாசிக்க இருக்கிற வித்தியாசம். ஆத்மா வணக்கம், நன்றி.